முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருட்செல்வ பேரரசன். தொடர்வது வனப்பருவம் பகுதி 119. தலைப்பு பலராமன் வேதனை. பலராமாஸ் அகனி வனப்பருவா செக்ஷன் 119 மகாபாரதா இன் தமிழ். இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி. இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட நிலையையும் துரியோதனன் பூமி ஆழ்வதையும் நினைத்து பலராமன் வருந்துவது. இப்பொழுது வனப்பருவம் பகுதி 119 பலராமன் வேதனை இப்பதிவிற்குள் நுழைவோம். ஜனமேஜயன் வைசம்பாயினரிடம் கேட்டான், ஓ தவத்தை செல்வமாக கொண்டவரே, பாண்டவின் மகன்களும் விருஷ்ணிகளும் புனிதமான இடமான பிரவாசத்தை அடைந்ததும் என்ன செய்தனர்? அவர்கள் அனைவரும் பலம் பொருந்திய ஆன்மா கொண்டவர்கள். அறிவியலின் அனைத்து பிரிவுகளையும் அறிந்த விருஷ்ணிகளும் பாண்டவின் மகன்களும் நட்பு ரீதியான மதிப்பீட்டின்படியே ஒருவரை ஒருவர் அணுகுவர். ஆகையால் அவர்களுக்குள் என்ன உரையாடல் நடந்தது? அதற்கு வைசம்பாயினர் ஜனமேஜயனிடம் சொன்னார், கடற்கரையில் இருக்கும் புனிதமான இடமான பிரபாசத்தை விருஷ்ணிகள் அடைந்தபோது அவர்கள் பாண்டவின் மகன்களை சூழ்ந்து அவர்களுக்காக காத்திருந்தனர். பிறகு பசும்பால், குறுக்கத்தி பூ அதாவது குண்டா ஃபிளார், சந்திரன், வெள்ளி மற்றும் தாமரையின் வேரை போன்ற நிறம் கொண்டு காட்டு மலர் மாலை அணிந்து கலப்பையை ஆயுதமாக கொண்ட தாமரை இதழ் போன்ற கண்களை கொண்ட பலராமன், ஓ கிருஷ்ணா, பெருந்தன்மை கொண்ட யுதிஷ்டன், ஜடாமுடியுடன் வனவாசம் செய்து மரவுரி தரித்து இத்தகு இழிநிலையில் இருப்பதால் அறப்பயிற்சி நன்மைக்கோ அல்லது நேர்மையற்ற செயல்கள் தீமைக்கோ இட்டுச் செல்வதை நான் காணவில்லை. இப்போது துரியோதனன் பூமியை ஆள்கிறான், இருப்பினும் இந்த பூமி அவனை இன்னும் விழுங்கவில்லை என்று சொன்னான். இதனால் குறைந்த அறிவுடைய மனிதன் கூட அறம் சார்ந்திருப்பதை விட தீய வழி வாழ்வே சரியானது என்றே நம்புவான். துரியோதனன் வளமிக்க நிலையிலும் யுதிஷ்டன் அரியணை திருடப்பட்டும் இப்படி துன்புற்றால் இக்காரியத்தில் மக்கள் என்ன செய்வார்கள்? இந்த சந்தேகமே அனைத்து மக்களையும் குழப்பிக் கொண்டிருக்கிறது. நேர்மையான வழியில் சென்று உண்மையில் கண்டிப்புடன் இதயத்தில் தயாளத்துடன் அறத்தேவன் அதாவது தர்மதேவன் அந்த யமதர்மன் மூலம் உதித்த மக்கள் தலைவன் இந்த யுதிஷ்டன் இங்கே இருக்கிறான். இந்த பிரதையின் மகன் இந்த யுதிஷ்டன் நாட்டையும் இன்பத்தையும் கொடுப்பானே ஒழிய வாழ்வதற்காக ஒருபோதும் நேர்மையான பாதையில் இருந்து விலக மாட்டான். பீஷ்மர், கிருபர், அந்தனரான துரோணர், சபையின் மூத்த உறுப்பினரான வயோதிக மன்னன் அந்த திருதராஷ்டிரன் ஆகியோர் பிரதையின் மகன்களை வெளியேற்றிய பிறகு எப்படி மகிழ்ச்சியுடன் வாழ்கின்றனர்? தீய மனம் கொண்ட பாரத குலத்தின் தலைவர்களுக்கு ஐயோ! பூமிக்கு தலைவனான அந்த இழிந்த பாவி அந்த திருதராஷ்டிரன் தனது குலத்தின் மூதாதையர்களை வேறு உலகத்தில் சந்திக்கும் போது அவர்களிடம் என்ன சொல்வான்? தன்னை மீறி நடக்காத மகன்களை அரியணையில் இருந்து விரட்டிய பிறகு வழியில்லா வகையில் அவர்களை நடத்தியதாக அவனால் சொல்ல முடியுமா? தன் மனக்கண்ணால் பார்க்க முடியாத அளவுக்கு அவன் அந்த திருதராஷ்டிரன் குருடனாகிவிட்டான். அவன் செய்த எந்த செயலால் இப்படி பூமியில் உள்ள அனைத்து மன்னர்களை காட்டிலும் குருடாகி போனான்? தனது நாட்டிலிருந்து குந்தியின் மகன்களை வெளியேற்றியதால் அல்லவா அப்படியானான்? தனது மகன்களுடன் சேர்ந்து மனித தன்மையற்ற இக்குற்ற செயலை செய்திருக்கும் விசித்திர வீரனின் மகன் திருதராஷ்டிரன் இறந்தவர்கள் உடலை எரிக்கும் இடத்தில் மலர்கள் நிறைந்த தங்க மரங்களை காண்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. நிச்சயமாக அவர்கள் தங்கள் தோள்களை உயர்த்தி தங்கள் சிவந்த பெரிய கண்களை உருட்டி முறைத்து பார்த்தபோது அவர்களது தீய ஆலோசனையை இவர் கேட்டிருக்க வேண்டும்.
அதனால்தான் அச்சமற்ற முறையில் அவர் போருக்கு தேவையான ஆயுதங்களுடனும் தம்பிகளின் துணையுடனும் இருந்த யுதிஷ்டனை கானகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். ஓநாயை போல பெரும் பசியுடனும் உண்ணும் விருப்பத்துடனும் இங்கே இருக்கும் பீமன் போருக்கு தேவையான ஆயுதங்கள் ஏதுமில்லாமல் வெறும் கைகளின் பலத்தாலேயே ஒரு படை அணியையே அழிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவன். போர்க்களத்தில் இருக்கும் பெருகும் பெரும் படைகளும் இவனது வெறும் போர் கர்ஜனையை மட்டுமே கேட்டு முற்றிலும் காலியாகும். இப்போது அந்த பலம் வாய்ந்தவன் பசியாலும் தாகத்தாலும் துன்புற்று களைப்பு தரும் பயணங்களால் மெலிந்திருக்கிறான். ஆனால் அவன் தன் கைகளில் கணைகளையும் பிற போர் ஆயுதங்களையும் ஏந்தி எதிரிகளை போர்க்களத்தில் சந்தித்தால் அவன் தனது கானக வாழ்வின் துயரங்களை நினைவுகூர்ந்து தனது எதிரிகளை கொல்வான். இது நிச்சயமாக நடக்கும் என நான் கருதுகிறேன் என்றார் பலராமர். இந்த முழு உலகத்திலும் இவனது இந்த பீமனது பலத்துக்கும் வீரத்துக்கும் இணையாக வேறு எந்த ஒரு ஆன்மாவும் பெருமை பேச முடியாதே. ஐயோ, இவனது உடல் குளிராலும் வெப்பத்தாலும் காற்றாலும் மெலிந்து போயிருக்கிறதே. ஆனால் அவன் போரிட எழுந்து நின்றால் எதிரிகளில் ஒரு மனிதனையும் விடமாட்டான். இந்த பெரும் போர் வீரனான இந்த பலம் நிறைந்த பீமன் தேரில் ஏறி ஓநாயின் பசி கொண்டு தனி ஒருவனாக கிழக்கு திசையில் இருந்த மனிதர்களின் ஆட்சியாளர்களை மொத்தமாக போரில் வென்று காயமில்லாமல் பத்திரமாக திரும்பினான். அதே பீமன் மர உறி தரித்து கானகத்தில் இழிவாழ்வு வாழ்ந்து துயரத்தில் இருக்கிறான். இந்த பலமிக்க சகாதேவன் தெற்கில் உள்ள மன்னர்கள் அனைவரையும் வீழ்த்தியவன். கடற்கரையில் கூடியிருக்கும் அந்த மனிதர்களின் தலைவர்கள் துறவியின் கோலத்தில் இவனை காண்கிறார்கள். போர்க்களத்தில் வீரமிக்க நகுலன் தனி ஒருவனாக மேற்கு திசையாண்ட மன்னர்களை வீழ்த்தியவன். அவன் இப்போது கனிகளையும் கிழங்குகளையும் உண்டு ஜடாமுடி தரித்து உடலெல்லாம் அழுக்கடைந்து கானகத்தில் திரிகிறான். தேரில் ஏறினால் ஒரு பெரும் போர் வீராங்கனையும் ஒரு மன்னனின் அதாவது துருபதனின் மகளுமான இவள் இந்த திரௌபதி வேள்விச் சடங்கின் போது வேள்விப்பீடத்திலிருந்து உயிர்த்தவளாவாள். எப்போதும் மகிழ்ச்சிக்கு மட்டுமே பழக்கப்பட்டிருந்த இவள் கானகத்தில் துயர் நிறைந்த வாழ்வை எப்படி வாழ்கிறாள்? வாழ்வின் இன்பங்களுக்கு அறமே தலைமையானது. இன்பத்திற்கு மட்டுமே பழக்கப்பட்ட அறத்தேவன் மகன் இந்த யுதிஷ்டன், வாயுதேவன் மகன் இந்த பீமன், தேவர்களின் தலைவன் அதாவது இந்திரனின் மகன் இந்த அர்ஜுனன், தேவ மருத்துவர்கள் அதாவது அஸ்வினி தேவர்களின் மகன்கள் நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோர் தேவர்களின் மகன்களாக இருந்தும் எப்படி அனைத்து வசதிகளையும் இழந்து கானகத்தில் துயர் வாழ்வு வாழுகின்றனர்? அறத்தின் மகன் வீழ்ந்தபோது அவனது மனைவியும் தம்பிமாரும் தொடர்பவர்களும் அவனும் விரட்டப்பட்ட போது துரியோதனன் எப்படி வளம் பெற துவங்கினான்? ஏன் இந்த பூமி தனது அனைத்து மலைகளுடன் அடங்கி போகவில்லை என்று கேட்டான் பலராமன். இத்துடன் வனப்பருவம் பகுதி 119 பலராமன் வேதனை இப்பதிவு நிறைவுற்றது.